என் மகனே, உன் இருதயத்தை இணக்குத்தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்று நீதிமொழிகள் வழியாக நம்மை அழைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இதயம் திறந்தால் இயேசுவை காணலாம். வைணவ குடும்பம் சிறந்த தமிழ் பண்டிதரின் மகனாக பிறந்தார் கிருஷ்ணபிள்ளை. சிறு வயதிலேயே வைணவ நூல்கள் அனைத்தையும் மனப்பாடமாக கற்று தேறினார். வைணவ சமயத்தின் தீவிர பக்தனாய் மாறினார். கிருஷ்ண பிள்ளைக்கு தமிழ் மீது அதிக நாட்டம். இலக்கண சாஸ்திரங்கள் அனைத்தையும் எளிதாய் கற்று தமிழ் பண்டிதரானார். அச்சமயம் வேதாகம கல்லூரி ஒன்றிற்கு தமிழ் ஆசிரியர் தேவைப்பட்டதால் அங்கு தம் பணியை ஆரம்பித்தார். தமிழ் மீதுதான் எத்தனை காதல். ஆனால் கிறிஸ்தவர்களிடம் தொடர்பு கொள்வதை அவர் விரும்பவே இல்லை. ஒரு நாள் அக்ஸ் டபுள் என்ற மிஷினரி ஒரு புதிய ஏற்பாட்டை கிருஷ்ண பிள்ளைக்கு கொடுக்கவே வெறுப்படைந்த அவர் தன் வேலையையும் விட்டுவிட்டார். ஆனாலும் மிஷினரியின் அன்பு அவரை சிந்திக்க வைத்தது. அந்நாட்களில் அநேக உயர்குல வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் இதயத்தை திறந்து கொடுத்தனர். அவர்களில் தனக்கோடி ராஜி என்பவரும் ஒருவர். அவர் கிருஷ்ண பிள்ளைக்கு கிறிஸ்துவின் அன்பை தெள்ள தெளிவாக எடுத்து கூறினார். ரட்சிக்கப்பட்டார். ஓர் இரவு கிருஷ்ண பிள்ளையால் தூங்க முடியவில்லை. கிறிஸ்துவை குறித்த சிந்தனைகள் உள்ளத்தில் நிறைய ஆரம்பித்தது. இதயம் மெல்ல திறந்தது. கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் வரவழைத்தார். அவர் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. சமாதானம் பெருக்கெடுத்து ஓடியது. தமிழ் பண்டிதரான கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்துவை புகழ்ந்து பாடல்கள் எழுதவும் பாடவும் ஆரம்பித்தார். ரட்சணிய யாத்ரீகம், ரட்சணிய மனோகரம் என்ற அரிய நூல்கள் அவர் மூலமாக வெளிவந்தவையே. மாபெரும் மிஷினரிகளான சர்ஜென்ட், வாக்கர், ஏமி கார்மைக்கல் மற்றும் பலருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த இவர் 1900வது ஆண்டு இதே நாள் பிப்ரவரி 3 தேதி என்றும் இறைவனை புகழ்ந்து பாட விண்ணகம் சென்றார். நண்பரே, கிருஷ்ண பிள்ளையை போன்று இயேசுவை மட்டுமே பாடுகிறீர்களா? ஆண்டவர் என் இதயத்தை திறந்தார், அவரை துதிக்க என் வாயை திறந்தேன் என்பது எச்சியே கிருஷ்ண பிள்ளையின் வார்த்தைகள். ஆண்டவரே, நீர் தந்த வாழ்வில் நான் உம்மை துதிக்காமல் இருந்தால் எனக்கு நாவு இருந்தும் என்ன பயன்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.